டைம் வந்து 11:15. அப்போ காலைல சீக்கிரமாக வர எழுந்திருக்கீங்க கைஸ், காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு விளாக் ஆரம்பிக்கிறேங்க கைஸ். இப்போதைக்கு எல்லாத்துக்கும் குட் நைட் கைஸ். நான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன், லேட்டாக எழுந்திரிச்சேன். நானும் நினைச்சோம் நான் வந்துட்டேன், ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் கீழே போய் தனியெல்லாம் பிடிச்சி நான் கிளம்பிடுவேன். அனீஷ் இப்போ தான் ரொம்ப லேட்டாக போனோம், 6:30 ஆயிடுச்சு. ஸோ அவன் வரக்கில் கன்ஃபார்மாக 7 கூட இல்லை 6:45 அவன் வந்துடுவான் கோச்சிங்கு. கைஸ் நான் கீழே போகிறேன், கீழே போய் தனியெல்லாம் பிடிச்சக்கப்புறம் கிளம்பிடுவேன் கைஸ். கீழே போன கூட விளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ போகிறோம், அனீஷ் அங்கே இருக்கான். நாங்கள் இப்போ டக்குன்னு கிளம்பணும், வரும்போது நாங்கள் விளாக் கண்டிப்பாக பண்ணுறோம். பாய் கைஸ், அது வரைக்கும் பாய் கைஸ். ரொம்ப குளிருது கைஸ், அதனால் எதுக்கு திரும்ப கைஸ் வண்டியில் வரோம். அதுக்கு வந்துட்டு எங்கள் அண்ணா வந்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான், அதனால் வண்டியில் போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்துட்டு போயிட்டு வரும்போது விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நாங்கள் கோச்சிங் வந்து கிளம்பிட்டோம், இப்போ மணி வந்துட்டு 10:00. தனிஷ் தான் கைஸ் வண்டி ஓட்டுறான், நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். வீட்டுக்கு போய் விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், ரொம்ப டயர்டாக இருக்கு கைஸ். பாருங்க நான் அப்படியே போயிட்டு இருக்கிறேன், டான் 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 டா கைஸ். நான் வீட்டுக்கு போய் விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் நான் வீட்டுக்கு வந்துச்சு, டைம் வந்துட்டு இப்போ எவ்வளோ 10:30 ஆச்சு கைஸ். எனக்கு சரியான பசி பசிக்கிறது, எல்லாம் குளிச்சுக்கப்பறம் தான் சாப்பிடுவார் சாப்பிடணும். எங்கள் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க, குளிச்சுக்கப்பறம் சாப்பாடு சாப்பிடுவாங்க கைஸ். இப்போ மாடியில் போகிறேன், மாடி போய் டக்குன்னு ஹீட் ஆன பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் வார்ம் டவுன் பண்ணணும். வார்ம் டவுன் பண்ணி முடிஞ்சோடனே நான் போய் குளிக்க போகிறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மா போய் மீனுக்கு ஃபுட்டு போட்டு குளிச்சுட்டு விளாக் கண்டி பண்ணுறதுக்கு நிறைய வேலைங்களாக இருக்குது, அதான் பண்ணணும். ஓகே கைஸ், அப்போ நான் விளாக் கண்டி பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் விளாக் ஆரம்பிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், நான் மம்மி வந்து வேலை கொடுத்துருக்காங்க, வெயில் போகணும், மாமா வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல போய் எதுவும் பொருள்லாம் எடுத்துகிட்டு வரணும் போல், அதுக்கும் வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போகணும், அதனால் வந்து அங்கே போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்கூட்டி வேறு வெயில் எடுக்கணும். ஸ்கூட்டி அப்படியே வச்சுட்ருக்கேன், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸ்கூட்டி வெயில் எடுத்தோடனே விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் ஸ்கூட்டி எடுத்துகிறேன், கிளம்ப போகிறேன். ஸ்கூட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அனிஷாங்க இருக்கான், கேட்டை கூட்டிகிட்டு மேலே போய்ட்டுருக்கா நினைக்கிறேன், மேலே போயிட்டுருக்கேன். தெரியுது அவங்களுக்கு கைஸ், நானும் அங்கே போய் விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் இப்போ காமிச்சதுலாம் சூப்பராக இருக்கும், அந்த வீடு சூப்பராக செஞ்சுட்ருக்காங்க. வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் நடந்துட்டு 2-3 மந்த்ஸ் ஆகும் மேக்ஸிமம். அவ்வளோ சூப்பராக வீடு கட்டிகிட்ருக்காங்க. கட்டியதில் உள்ளே இருக்க ஃபுல்லாக வுட்டு, வுட்டில் செஞ்சிட்ருக்காங்க ஃபுல்லாக வீடு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் 1 மந்த் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சூப்பராக இருக்கும், நான் காமிக்கிறேன் 1 மந்த் கழிச்சு வந்து. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போய் இவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தவொடனே ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. என்ன மாதிரி டயர்னா டயர்டு வந்துட்டேன், நிறைய வேலைங்களாக பண்ணேன். இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி, சாப்பிடாமல் இருக்கேன். காலேஜ் சாப்பிட கூட இன்னும் சாப்பிடல, மம்மி செஞ்சு வந்து மம்மி செஞ்சுட்டாங்க, நான் சாப்பிடாமல் இருக்க மட்டன் சிக்கன் மட்டன் சாப்பிடணும்னு ஆ கணக்குன்னு போயிடுச்சு கைஸ். சாப்பிடும்போது விளாக் கண்டினியூ பண்ணுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, தம்பி என்ன பண்ணிகிட்டு இருந்தால் தான் பார்க்கலாம்னு வந்தான். படுத்துட்டு லேப்டாப்பில் படம் பார்த்துட்ருக்கேன், அடுத்து யூடியூப் பார்த்துட்ருக்கேன், யூடியூப்பில் அதில் மூவிஸ் பார்த்துட்ருக்கேன். ஓகே, நான் தண்ணி மூட் தண்ணி குட்டி சொல்கிற மாதிரி சாப்பிடும் போது விளாக் பண்ணி பண்ணுறேன் கைஸ். இப்போ தான் கைஸ் நடந்துட்டுருந்தேன், என்னடா பசிக்குது மணி, அம்மா சாப்பாடு கூட செய்யலாம், அம்மா கால் பண்ணி சாப்பிட ஆயிடுச்சுடா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்போதான் சொன்னாங்க, படுத்துட்டு இருந்தேன் கைஸ், ரொம்ப சரி டயர்டாக இருந்துச்சு, அதான் படுத்துட்ருந்தேன். லேப்டாப்பில் அப்படியே யூடியூப் பார்த்து படுத்துட்ருந்தேன். ஓகே கைஸ், நான் மேலே கீழே போயிட்டு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். இன்னைக்கு வேறு மட்டன் செஞ்சுருக்கிறாங்க, எனக்கு மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்கும், பீஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ ஓடி போயிட்டு மட்டன் குழம்பு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், மட்டனும் ஒயிட் ரைஸும். தனிஷ் வந்துட்டு மட்டனும் சப்பாத்தி சாப்பிட்டுருக்கேன், மட்டன் கூட சப்பாத்தி நல்லா இருக்காது. ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிஞ்சால் வாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் 3 மணிக்கு வந்து எழுந்திரிச்சேன், இப்போ தூங்கிட்டேன் கைஸ். 3 மணிக்கு எழுந்திரிச்சேன், இப்போ மணி வந்துட்டு 4:30. இதுக்கு மேலே வந்துட்டு போய் ஏதாச்சும் காஃபி அந்த மாதிரி வச்சு குடிக்கணும் கைஸ். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வாய், காஃபி அதெல்லாம் வச்சு குடிக்கணும். வச்சு குடிச்சிட்டு கூப்பிட்டோம் வந்துட்டு நம்ம மேக்ஸ் 5 மார்க்ஸ் அதெல்லாம் போடணும் கைஸ். அதுக்கப்புறம் 9வது தேதி தமிழ் எக்ஸாமு. தனிஷ் பாருங்கள், எக்ஸாம் சார் தனிஷை காமிச்சேன் பாருங்கன்னு சொன்னால் மூஞ்சி வச்சு வச்சுட்டேன் பாருங்க கைஸ். ஏன்னா சரி ஓகே கைஸ், அவன் தூங்கிட்டோம், அதுக்கப்புறம் நானும் போய் காஃபி செய்கிறேன். காஃபி செஞ்சு முடிச்சோடனே
ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ நான் வந்து வண்டியில் ஜெராக்ஸ் எடுக்க போகிறேன். எனக்கே மானே மறந்துட்டேன். இவங்க இந்த பாட் பசங்களாம் வந்தாங்க வண்டியில், இது ஜெராக்ஸ் எடுத்தியாடா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை. ஸோ ஓகே கைஸ், நான் தமிழ் ஜெராக்ஸும் மேக் ஜெராக்ஸும் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஜெராக்ஸும் அதை எடுத்துகிட்டு வந்து ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் வீட்டுக்கு வந்துச்சு. தாரணையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் கைஸ். அங்கே ஜெராக்ஸ் எடுத்து அந்த அக்கா வண்டி எவ்வளோ ஜெராக்ஸ் இருபத்தெட்டு இல்லைடா எவ்வளோ எடுத்தோம் அது ஒரு பத்து கைஸ் இருபதோ ஃபிஃப்டீன் என்னமோ எடுத்தோம் கைஸ். அந்த 28 ரூபாய் தான் வாங்கினாங்க. அந்த அக்கா ரொம்ப நல்லாக்கா. அதுக்கப்புறம் விட்டு நாங்கள் வந்துட்டு எங்களுக்காக யார் யார் எக் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கீங்க அந்த காலன்லாம் செய்வாங்களா கைஸ், அங்கே எக் நூடுல்ஸ் கிடைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு சாப்பிட்டதே இல்லை, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அது கைஸ் நான் வந்துட்டு போய் தனிஷ் நான் போகும்போது தான் கைஸ் தனிஷை பார்த்தேன். அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு எங்கேயோ கண்ணனும் எங்கேயோ போயிட்டு இருந்தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு. ஓகே கைஸ் நான் மாடியில் போய் கண்டினியூ பண்ணுறேன். பிளாக்கி வேறு அங்கேயும் பாட்டுட்டு இருக்கோம். சீக்கிரண்டா கைஸ் நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிரபா சரியா கைஸ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிஞ்சோடனே ப்ளாக் கண்டினியூ பண்ணுறோம். வந்தோடனே கிளாஸ் வைப்பேன். நான் சைக்கிளில் போகிறேன். எக்கமாக வந்துட்டு ஸ்கூட்டியில் வந்துட்டு பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே போய் மாட்டிக்கிட்டனா தப்பாக இருந்தால் அதான் சைக்கிள் எடுக்க போகிறேன் கைஸ். வாங்க எடுத்துகிட்டு பிரபஞ்சன் கிளம்புறான். சாப்பிட்டோம் நாங்கள். அதான் கிளம்புறா பிரபஞ்சன் ஸ்கூட்டி ஆன் பண்ணிட்டான். சவுண்டு கேட்டுருக்கோம். ஓகே கைஸ் அவனை பாதி தூரம் விட்டுட்டு அதுக்காக வந்துட்டு வந்ததுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தனிஷ் அங்கே மார்க்கெட் போயிட்டு அவன் அம்மா ஃபோனில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் பார்ப்பீங்க அந்த வீடியோ அந்த வீடியோலாம். ஓகே கைஸ் நான் அவனை விட்டுட்டு இதுக்காக ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோம். நானும் குறைஞ்சிடும். இங்கே வந்துட்டு தனிஷ் கிட்ட கால் பண்ணி கேட்டால் ஃபோன் வேணுமா வேணாமான்னு. இதுக்குமா அம்மா ஃபோனில் அவ்வளோக்கா குவாலிட்டி நல்லா இருக்காது. சரி வாடா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே கைஸ் அங்கே போயிட்டு கண்ணன்கிட்ட போயிட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் வந்து கல்யாணம் வந்திருக்கேன் அக்கா கூட. அங்கே வீட்டில் கண்டினியூ பண்ண முடியல. டேக்டர்னு எழுப்பி விட்டு வர சொல்லிக்கிட்டாங்க. பைக்கில் தான் வந்தேன். ஸ்கூட்டி தம்பி எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக. அம்மா கண்ணனில் இருக்காங்க. கண்ணனுக்கு பக்கத்தில் ஸ்டோர் இருக்குது. அங்கே இருக்காங்க அம்மா மம்மி. அதுக்கப்புறம் வந்து சரி மம்மி வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிட்டேன். சமயம்னு இருக்கும் கைஸ் முடியல அதனால். ஓகே கைஸ் நான் அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மம்மி அதுக்கப்புறம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கைஸ் இங்கே வந்தால் தனிஷ் கிளம்பிட்டு இருக்காங்க அம்மா. அங்கே வீட்டுக்கு அம்மாக்கும் கைஸ் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ப்ளாக் பண்ணுவோம். கைஸ் நான் வீட்டுக்கு இப்போ தான் வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்கேன். உங்களுக்கே தெரியும் அவ்வளோ டயர்டாக இருந்தேன்னு. பைக் வேறு ஓட சொல்லிட்டு இருந்தாங்க. சத்தம் உள்ள பைக்கில் அது ட்ரிப்ஸ் மம்மி அக்காவை. அது எனக்கு என்னது ஓட்டது கூட ப்ராப்ளம் இல்லை. அந்த கீரை மாற்றி திருப்பி கீரை இறக்கும் போது கிளச்சு பிடிக்கும் போது தான் எனக்கு லைட்டாக முன்னாடி போகணும். அதுக்கு இப்போ கிளச்சு பிடிக்கிறோம்னா லைட்டாக அப்படியே சேர்க்கறதுனால கீர் மாற்ற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சிங்கிள்லாம் சூப்பராக ஓட்டலாம் பைக்கை. ஓகே இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுத்து மாடிக்கு போகும்போது ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது அம்மா ஃபோனில் எடுக்கிறேன். அக்கா வந்து அக்கா சொல்கிற மாதிரி இருக்கு. தம்பியை வந்துட்டான். இப்போ தான் வந்தான் அவனும் சைக்கிளில். 6 ரூபா பப்ஸ் வாங்க போயிருந்தான் உங்களுக்கு தெரியும். சைக்கிள் உழுவே உழுவே அது அந்த சைக்கிள் ஒழுங்காக வச்சுறேன். ஓகே கைஸ் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஐ திங்க் இந்த ஃபோனாக தான் ப்ளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னும் அதுக்கு கடைக்கெலாம் போகும்போது ஃபோன் சூப்பராக இருக்குது கைஸ். மணிஷ் கைஸ் வாங்கிட்டேன். இப்போ வந்து மாடியில் போனால் மாடியில் போய் கண்டினியூ பண்ணலாம். இதாக வேணும் எங்கே இருக்கு சாப்பிட்டு சாப்பிட போடலாமா போய் சொல்றேன். அக்கா போய் வெயில வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்தா சொல்லி வெளியில் போய் வீச போயிருக்கா. ஓகே ப்ளாக் பண்ணாங்க. வெயிட் பண்ணுறேன். வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பை. பாக்கு சுத்தமாக நல்லா இல்லை சொல்லுவேன். காலேஜ் டைனோசோரஸ் மாதிரியே இருக்குது. உங்கள் டைனோசோரஸ் என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நாங்கள் கடைக்கு விட்டுருக்கோம். நானும் எங்கள் அக்காவும். அதுக்கப்புறம் வீடு போய் கண்டினியூ பண்ணுறேன். நான் கடைக்கு போகிறது கேன்சல் பண்ணிட்டோம்.
நாளைக்கு போய்க்கிறானே டைம் சாப்பிட்றேன். என் அக்கா மட்டும் ரெண்டு சாப்பிட்றா செஞ்சிட்ருக்கா. மூணு வீட்டு ரெண்டு சாப்பிட்றோம். ஒன்று கேட்டு தர மாட்டேங்கிற கைஸ் கைஸ். அப்புறமா எனக்கு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். அந்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ். பிளாக் ஜாலியாக வீட்டுக்குள்ளேயும் வந்து தூங்குறான். ஜாலியாக இருக்காங்க கைஸ். நாளைக்கு எக்ஸாம் டெஸ்ட்டு படிக்கல. ஓகே சார், இப்போ மாட்டிட்டு போயிட்டு இருக்கோம். வாங்கலாம் போயிட்டு இருக்கோம். இருட்டா இருக்கு, நைட் போடல. ஃபுல்லும் ஓப்பன் வச்சிருக்காங்க. என்னடா பண்ணிக்கிறீர்கள் பாருங்க சிவனா. இன்னும் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன். ஏய் என்ன சொல்ற வர எங்க நம்ம ஆடியன்ஸா? நீங்க பதிலே சொல்ல மாட்டாங்க கைஸ். ஓ கைஸ் வீடியோ கேட்கலக்கு ஆடியன்ஸுக்கு. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு நம்ம சேனலாக என்ன வீடியோ கொண்டு போயிருங்க. நல்லா சேனல் அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் வீடியோ அப்புறம் நம்ம கமெண்ட் வீடியோ பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பெரிய ஃபேன்ஸ் ஆயிடுச்சு. அம்மா அம்மிக்காக நாங்கள் பப்ஸு வச்சுருந்தோம் கைஸ். நாங்கள் இது உங்களுக்கே திடீர்னு கொஞ்சம் வச்சுருந்தோன்னே என் தம்பி அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா பசி. அப்பாவுக்கு வந்து சரி நைட் ஆயிடுச்சு, அம்மா சாப்பிட மாட்டாங்க சொல்லி எல்லாமே அவனே சாப்பிட்டுட்டான். இப்போ அம்மாகிட்ட போய் என்ன சொல்ல போகிறாள் அம்மாக்கே தெரியாது. இவனுக்கு அம்மா ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க எனக்காக வாங்கிச்சு. அம்மா கோவலாக போட மாட்டாங்க, திட்டுவாங்க ஏன்டா இப்படி பண்ணேன்னு. என் அக்கா தான் ஃபையர் ஐட்டா, எனக்கு எனக்கே தராமல் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாம் காமிக்க. கம்மூஞ்சி பாருங்க எவ்வளோ கோவத்தில் வச்சுருக்கானே. விலாகில் கூட ஃபேஸ் காமிக்காமல் காமிக்க பார்த்துனா இங்கே பாருங்க. தண்ணி குடிச்சிட்ருக்கான் பையன், இப்போ கீழே போவாங்க. ஓகே கைஸ் நான் பண்ண விழா கண்டி பண்ணுறேன். போய் குப்பை போகும்போது அவனுக்காக எனக்கு க்ரீம் பண்ண வாங்கிட்டு இருந்தேன் கைஸ். எனக்கு கொஞ்சம் 300 பீஸ் கொடுத்தா கைஸ். கைஸ் நான் வந்துட்டு நேர்மையாக சொன்னால் பாதி பிச்சு கொடுத்துட்டேன். இப்போ நான் தான் நைட்டு குப்பை வீச போயிருக்கேன். எனக்கு நைட்டு சதையாக எங்கே போகிறது எனக்கு பிடிக்காது. இவனால் நான் போனேன். எதுக்குமே வந்து தூங்கிட்டு இருந்தான், தூங்கிட்டுலாம் படுத்துட்டு இருந்தான். அதுக்கு அம்மா வந்துட்டு நீயே போடான்னு சொல்லிட்டு நினைய போக சொல்லிட்டாங்க. அதனால் எனக்காக நான் கொஞ்சோண்டு க்ரீம் பண்ணுவாங்க. கீழே வந்துட்டு ஆப்பிள் கேக் இருக்குது, நான் அஞ்சானா வாங்கிட்டு வந்திருக்கேன் கைஸ். கேக்கும் தனிஷோடது வந்துட்டு நான் என்னோடது நான் சாப்பிட்டேன். இப்போ தனிஷோடது போய் நான் சாப்பிட போகிறேன் கை. சாப்பிடல நான் போய் பிடிங்கிட்டு அவனை மண்டையெல்லாம் கொட்டிட்டு நான் சாப்பிட்டுக்குவேன். இதுக்கப்புறமா வந்து எவ்வளோ வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். மாடியில் போய் மீட்டு ஃபுட்டு போடும்போது கண்டினியூ பண்ணுறாங்க. இது வரைக்கும் கேட்டுனுங்க. இப்போ நான் கீழே இருந்து இப்போ தான் மேலே வந்தேன். பத்து நாள் மாடியில் போகிறோம், நாங்கள் மாடியில் போனோம், மீட்டு ஃபுட்டு போட போகிறோம். இப்போ மாடியில் போவோம். பிளாக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறுங்க எப்படி படுத்துட்ருக்கான்னு. யார் போனால் என்ன, நான் இங்கே தான் படுப்பேன்னு. எப்படி வந்தேன் சைடாக தான் போகணும், தாண்டி எப்படி போனதில்லை இவனை. சைடாக போயிடுச்சு கைஸ். இப்போ நாங்கள் மாட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது அங்கே பாருங்க. இன்றைக்கி கேமரா சரியில்லை, கேமரா நல்லா இருந்துச்சு நான் காமிச்சிருப்பேன். மாட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா லைட் அடிக்குது. கோஸ்ட் ஹவுஸ் கைஸ். அப்படிலாம் இல்லை சும்மா சொன்னேன். எனக்கு இப்போ என்ன இருக்கு ஹோலன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஓகே வந்தாச்சு கைஸ். அதுக்கப்புறம் மீனிங்களுக்கு செஞ்சனுக்கு ஃபுட்டு பண்ணோம். ஓய் நாட்டி எங்கே இருக்காள் மேடம்? லாஸ்ட்டில் இருக்கான் இவன். இவன் ஜாலியாக இருக்கான். ஓகே ஃபுட்டு போட்டுக்கப்புறம் அவ்வளோ அக்கா நீ பண்ணுறேன். ஃபுட்டு போட்டாச்சுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன். ரொம்ப ஜாஸ்தி வேலை பண்ணிகிட்டு இருந்தோம், உங்களுக்கே தெரியும். கோச்சிங்கிலேருந்து வந்து ரொம்ப ரெஸ்ட்டு சாப்பிடணும். லைட்டாக ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மம்மியாக இருந்தால் பிளாக்கே குளிக்க வச்சாங்க. நினச்சி பாருங்களேன் எவ்வளோ உடம்பு வலின்னு. எனக்கு மம்மி தனியாக பிளாக்கே குளிக்க வச்சாங்க. அதுக்கு வந்து எனக்கு பிளாக்கே குளிக்க வச்சுட்டு அதுக்கு நான் வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன் கைஸ். உங்களுக்கே தெரியும் நான் படுத்துட்டேன். உடம்பு சரியில்லாதனால உடம்பு சரியில்லாத லைட்டாக உங்களுக்கே தெரியும் பேக் போனு பெயின் ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் வார்ம் டவுன் பண்ண மறந்துட்டேன் கைஸ் இன்றைக்கி. ஸோ வார்ம் டவுன் பண்ணுறது தான் லைட்டாக பேக்கில் கால்லாம் வலிக்குது. இப்போ நைட் வார்ம் டவுன் பண்ணி தான் தூங்குவேன். எக்ஸசைஸ்லாம் பண்ணி வார்ம் டவுன்லாம் பண்ணி தான் தூங்குவேன் நான். அதுக்கப்புறம் வந்து மம்மி தான் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு உங்களுக்கே தெரியும் கண்ணன் சைட்லாம் போய் கொஞ்சம் மம்மி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீயும் அனிசு பிரபஞ்சன் பார்த்திங்க. அவங்க வந்து மிஸ் அது பின்ன படிக்கிறதுக்காக ஒரு
பேப்பர் மேம் நோட்டை வந்து ஜெராக்ஸ் எடுக்க வந்திருந்தாங்க. படிக்கிறதுக்காக நினச்சி பாருங்களேங்க, படிக்கிறதுக்காக இது நோட்டெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு போனாங்க. நான் நாளைக்கு நிறைய டெஸ்ட்டுங்க இருக்குது கைஸ், நிறைய டெஸ்ட் இருக்குது. நான் எப்படி எழுதுறதோ எனக்கு தெரியல, சத்தியமாக நான் எதுவுமே படிக்கலை, படிச்சிருந்தா எழுதியிருப்பேன். சரி, நீ ஸ்கூலில் போய் டைம் கொடுக்க மாட்டாங்க, இப்போ ஃபஸ்ட்டு டைம் கொடுத்துருந்தாங்க படிக்கிறதுக்கு, இப்போ டைம் கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரில. டைம் கொடுத்தா கன்ஃபார்மாக படிச்சிடலாம், டைம் கொடுக்கலாம் படிக்க வேணாம், கன்ஃபார்மாக படிப்பேன் கைஸ். வீட்டுக்கு கொஞ்சம் நைட் உட்காந்து வார்ம் டவுன் பண்ணும்போது படிப்பேன். அது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் விளாக் பார்த்துட்டிங்கன்னா ஓகே கைஸ், நான் வந்து கீழே போகும்போது விளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஸோ நான் உங்களுக்கே தெரியுது எப்படி இருக்கேன். இப்போ மீனுக்கெல்லாம் ஃபுட்டு, மூணு மீனுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டேன் பாருங்க கைஸ், எவ்வளோ சோம்பல் தெரியுமே. அவங்க கூட சொல்லிட்டே இந்த மீனுக்கு போய் ஃபுட்டு வர்றா, ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு, தெரிஞ்சதுல கால் ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இருக்குது கைஸ். அந்த பெயின் நல்லா நாளைக்கு ஸ்கூல் வேறு இருக்குது, ஸ்கூலுக்கு போயிடலாம், அது வேறு திட்டுவிடுவோம். எனக்கு ஃபீவர் மாதிரி இருக்குது வேறு இருக்குது கைஸ், எனக்கு ரியலாகவே சொன்னீங்கண்ணா, எனக்கு ரொம்ப பெரிய ஃபீவர் வந்துருந்துச்சு, நான் அதான் அதை கட்வொர்க் பண்ணி போயிடுவேன். ஓகே கைஸ், அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். இருட்டாக இருக்கிறீரா, இப்படி காமிடா நீ பார்க்குறது கைஸ், அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம் பாய். கைஸ் அனீஸ் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, நான் பழனுன்னு போனேன் கைஸ், அதுக்கு அனீஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சா செம்மையான தின்சி. போடா ஃபோன் கைஸ், ஃபோனில் சத்தியமாக சார்ஜ் இல்லை, ஃபோனில் வந்து 19 தான் சார்ஜ் இருக்கு கைஸ். வ்ளாகர்ஸ்லாம் 1 hour வரைக்கும் சார்ஜ் போனவாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுருக்கு கைஸ் மீனே. ஓகே கைஸ், நான் கீழே போய் கண்டிப்பாக பாய். ஓகே கைஸ் அனீஸ், நான் வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா லாக் வந்து அப்படியே படுத்துறாங்க கைஸ். என்ன சொல்ல வர பார்த்தீங்கன்னா, ரொம்ப சட்டம் கைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தா படுத்துறேன் இல்லைங்க பாருங்க, இங்கே இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்க கைஸ். இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கைஸ், சாரிக்கல் சாரி கேட்க மாட்டாங்க. ஸோ கீழே போகும்போது பிளாக் கண்டிப்பா பண்ணுறான், வளர்றாங்கிட்ட இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கைஸ், சாரிக்கல் சாரி கேட்க மாட்டாங்க. ஸோ கீழே போகும்போது பிளாக் கண்டிப்பா பண்ணுறான், வளர்றாங்கிட்ட ரொம்ப விளாண்டு கூப்பிட்றேன் கைஸ், அதுக்கு விளாக் விளாண்டு அப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி, நான் இப்போ போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீன் குழம்பு நேற்று மத்தியானம் வந்துட்டு மட்டன், இப்போ வந்துட்டு மீன் செஞ்சுருக்காங்க. ஓகே சாப்பிட்டு வந்துட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். மீன் வந்து பிளாக் சாப்பாடு போட்டிருக்காங்க, சாப்பாடு போட போல கீழே விட்டுக்கப்புறம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். லவுட் சீன் ஆகிடுச்சு, நீங்கள் நான் மேலே போகும்போது ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ டைம் வந்து கரெக்டாக 10:00 ஆச்சு, 10:00 ஆச்சு, தனிஷ் பின்னாடி உட்காந்துருக்கேன். அவங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம் கைஸ். அது வரைக்கும் பை பை.